Hi friends, welcome back to Sajima Mask Channel Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கப் ரவை வச்சு ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்லயே இப்டி நம்ம அப்பளம் प्रिபெயர் பண்றதன்ன தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குயிக்கா நம்ம வந்து செஞ்சிரலாங்க. வாங்க இப்டி செய்யணும் பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு மெஷர்மென்ட் கப் அளவுல நான் வந்து ரவை எடுத்துர்க்கேன். சின்ன ரவை நான் எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையை நம்ம அரைச்சுப்போம். அரைச்சாலும் பாத்தீங்கன்னா கொரகொரப்பா தான் இருக்கும். இப்போ நம்ம 1 கப் ரவை நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த 1 கப் அளவுல நம்ம 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸா நம்ம அரைச்சுக்கலாம். 1/2 கப் தண்ணி வந்து அப்படியே நம்ம வச்சிரலாம், மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். பாத்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சாச்சு, பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு. வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திப்போம். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில மிச்ச இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சுத்து நம்ம சுத்தி நம்ம சேர்த்துப்போம் இந்த தண்ணியையும். நான் பாத்தீங்கன்னா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். நான் பாத்தீங்கன்னா 1 கப் தண்ணியோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். ஸோ அளவுகள் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இது மாதிரி கரண்டிலேருந்து வலிக்கும் போது நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அளவுகள் மட்டும் கரெக்டாக நம்ம வந்து சேர்த்தோம்னா நமக்கு வந்து வத்தல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற தட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இது மாதிரி தட்டு பார்த்திங்கன்னா குழியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மாவு சேர்க்கும்போது நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இந்த தட்டுக்கு பார்த்திங்கன்னா அரை குழிக்கரண்டி அளவு நமக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஈவனாக நல்லா கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி கரெக்டாக மாவு வந்து சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேட்டை நம்ம வந்து மாற்றி நம்ம வச்சு எடுத்துப்போம். நம்ம வந்து 2-3 தட்டில் நம்ம வந்து மாவு ஊற்றி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அதுலேருந்து எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்லா செட் ஆகிடும் மாவு. பார்த்திங்கன்னா ஒரு 10-30 செகண்ட் கூட இல்லை, ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மாற்றி நம்ம எடுத்து வச்சுப்போம். அதே போல் மேலே தட்டு போட்டு மூடி வச்சா தான் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம செட்டான மாவை நம்ம இதில் போட்டு நம்ம எடுத்துப்போம். நல்லா வடிச்சிடலாம். ட்ரை ஆனால் தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓரங்களில் எடுத்து விட்டால் தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி குழி உள்ள தட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து வத்தல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம செய்யும்போது எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து மாவு சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிட்டு தான் வரும். ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வத்தல் போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பசங்க புக்ஸ்க்கெல்லாம் வந்து அட்டை போடுவோம் இல்லையா, அந்த பாலித்தீன் கவர் தான். பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் நல்லா நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வச்சுடுவோம். இது மாதிரி பாலித்தீன் கவர் தான் நமக்கு வந்து வத்தல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு காய வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா 2 பக்கமும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நமக்கு காஞ்சால் தான் நமக்கு வந்து பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் 1 டே ஆயிடுச்சு. 1 பக்கம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, 1 பக்கம் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாகவே தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டால் தான் நமக்கு இன்னும் நல்லா வந்து வெயிலில் காஞ்சால் நமக்கு வந்து வத்தல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம எடுக்கும்போதே தெரியும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது.
ரெண்டு நாள் நல்லா காஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ஈரப்பதமாகவே இருக்குது, ஒரு பக்கம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், 2 டேஸ் நல்லா காய வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பொறிச்சு நான் காட்டுறேன். நம்ம கடையில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நம்ம சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா நம்ம கடையில் வாங்கி செய்கிற அப்பளம் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே 1 கப் ரவையை வச்சு ஈஸியான மெத்தடில் நம்ம அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.